தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 50 லட்சம் மதிப்பிலான லிஃப்ட் வசதி செய்யப்பட்டது. இந்த புதிய லிஃப்ட் வசதியை கனிமொழி எம்பி துவங்கி வைத்தார். சுமார் 240 பயனாளிகளுக்கு சுமார் 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா அவசர சிகிச்சை பிரிவுக்கு லிஃப்ட் வசதி அமைக்க கனிமொழி எம்பியிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டக்குழு நிதியில் இருந்து 50 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய கட்டிடம் மற்றும் லிஃப்ட் வசதி அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை தாங்கினார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு புதிய லிஃப்ட் வசதி துவங்கி வைத்தார். பின்னர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு அதில் 244 பேர் 1,70,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கனிமொழி எம்பி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ், அரசு மருத்துவமனை முதல்வர் நேரு, திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி, மாநகர செயலாளர் ஆனந்த் சேகரன், மருத்துவ அணிச் செயலாளர் அருண்குமார், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில், மருத்துவர்கள் சைலஸ், பாவலன், செவிலியர் கிருபா உள்ளிட்டோர் கலந்து மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிதி ஒதுக்கி தரும் பொழுது அதை பயன்படுத்தக்கூட முடியாத ஒரு போராட்ட நிலை பல இடங்களிலே இருந்திருக்கிறது. அதில் இதுவும் கண்கூடாக பார்க்க முடிந்த ஒரு உதாரணம். இது மக்களுக்காக தரக்கூடிய தரப்பட்ட நிதி, ஆனால் இதை கட்டி முடிப்பதற்கு எத்தனை சிக்கல்கள், எத்தனை போராட்டங்களை சந்தித்து அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பது இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். இன்று இதை செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியின் முதல்வர், உறைவிட மருத்துவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அவர் தெரிவித்த முதல் கருத்து, மிக முக்கியமான கருத்து, எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் நான் முதலமைச்சர், எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் எங்களுக்கு வாக்களித்தாதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் என்ற அந்த மன உறுதியோடு இங்கே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, தேர்தலுக்கு முன்னால் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலே மனுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மனுக்கள் வாங்கப்பட்டது. அப்பொழுது கூட சில விமர்சனங்கள், 300,000, ஏன்னா அவ்வளவு தேவை இருந்தது, மக்களுடைய கோரிக்கைகளை கேட்கறதுக்கு ஆளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அந்த நேரத்திலே தளபதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கூட அவரிடம் அத்தனை மனுக்கள் தரப்பட்டது. ஒரு நம்பிக்கையோடு மக்கள் அந்த மனுக்களை அவரிடம் தந்தார்கள். நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் இதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்று அவர் உறுதி கூறினார். அந்த உறுதியின் பேரிலே நீங்க தொலைக்காட்சியிலே பார்க்கலாம், ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கே அவர்கள் கேட்ட அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அந்த வழியிலே இன்னைக்கு 668 பேருக்கு 1,69,00,000 மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.